நேச்சர்ஃப் பயோஃபிட் இயற்கை உரங்கள் பயன்படுத்திய மஞ்சள் பயிர். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா 58வது நாள் செடியினோட வளர்ச்சி. கீழே இந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா 58 நாளில் வந்து தண்டு இந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது, அப்படியே ஒரு ஒரு விதத்து வந்து அப்படியே ஒவ்வொரு செடியிலையும் ரெண்டு மூணு கலப்பு பயிரெலாம் வந்துருச்சு, வரக்கு ஆரம்பிச்சிருச்சு. 58 நாள் இவ்வளோ கலப்பு பயிர் வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருக்கு மஞ்சள். தேங்க்யூ நெட் சார். இது என்ன ஊர்? பத்திரக்கோட்டை. எந்த மாவட்டம்? கடலூர் மாவட்டம். இப்போ இந்த கரும்புக்கெல்லாம் நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்க? கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் நான் குத்தகை விட்டுருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் போட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் வருஷம் விவசாயம் பண்ணலான்னு. சரி, இது கெமிக்கல்லாம் போட்டு நம்ம எதுக்கு நம்ம மண்ணை இதுக்கு பாழ் பண்ண சொல்லிட்டு தான் நான் இப்போ ஆர்கானிக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் நெட் சர்ப் மூலிமா ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராடக்ட் சொன்னாங்க, 4-5 ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஷெட்டு கொடுத்துருக்காங்க. ஷெட்டு அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பார்த்தீங்கனா மண்ணுடைய வேர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுடைய லூஸ் பண்ணி விடுவோம். லூஸ் பண்ணி போடுறதுனால நல்லா வேர் நல்லா பிடிக்குது. ஸோ அந்த எருவு போடுற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டு பண்ணுதுங்க. ஸோ அதனால் ஷெட்டு போடுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிம்ரிச் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இந்த சோலெலாம் பார்த்தீங்கன்னா நான் ஷெட்டு எத்தனை தடவை கொடுத்துருக்கீங்க? ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை கொடுத்துருவோம். 2 தடவை கொடுத்துருவோம். ஸ்டிம்ரிச் எத்தனை தடவை? ஸ்டிம்ரிச் 2 தடவை கொடுத்துருவோம். 2 தடவை ஸ்டிம்ரிச்சு, 2 தடவை ஷெட்டு கொடுத்துருக்கீங்க. இது எத்தனை நாள் ஆகுது? 90 நாள் ஆகுது. 90 நாள் ஆகுது. இதில் ஊடு பயிராக என்ன பண்ணியிருந்தீங்க? முதல்ல மணிலா போட்டிருந்தோம், 4 அடிக்கான போட்டு நடுவில் மட்டும் மணிலா போட்டிருந்தோம். இப்போதைக்கு அதை புடிங்கினே இருக்கீங்க. இது இப்போ என்னையோட எத்தனை நாள் ஆகுது? 90 நாள் வருது. 90 நாள் வருது. இப்போ இதை பயன்படுத்துறதால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பணப்பு நான் 7 வருஷம் தான் பார்த்துருக்கேன். அந்த கரும்பு 7 வருஷம் இதே மாதிரி வந்தது கிடையாது. உங்களால பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 புள்ளி 2 புள்ளி தான் தெரியும் கரும்பு. இப்போ இந்த வருஷம் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு 4 புள்ளிக்கே தெரியும். 4 புள்ளி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது கரும்பே வந்து ஒரு 5 புள்ளு 6 புள்ளு வந்துட்டு இல்லை காணு மடிச்சிட்டோம். இல்லை காணு மடிச்சாச்சு. அது ஒரு 6 புள்ளு மாட்டிருக்கும். ஆமாம், 1 புள்ளு மாட்டியிருக்கும். கடும்பினுடைய இடைவெளி நல்லா இருக்கு. அதனுடைய கருப்பு எல்லாமே கலர் நல்லா இருக்கு. இதுலேயே மணிலா போடுறதுனால தான் இங்கே வந்து இன்னும் கரும்பு இன்னும் மணிலா போடணும். மணிலா போனா எங்களுக்கு இன்னுமே நல்லா கரும்பு வந்திருக்கும். பட் இயற்கை வரதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மணிலா போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இயற்கை பண்ணலாம். இயற்கை பண்ணலாம். நீ என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை விவசாயம் பண்றீங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். இயற்கை விவசாயம்னா இனி வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் மாட்டுக்கும் எல்லாத்துக்குமே இனி நன்மை. அதை படித்த இளைஞராக வந்து நீ விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் நீ வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இதை விவசாயம். ஏன்னா இந்த மாவட்டம் வந்து இளைஞர்கள் வந்து உன்னாட்டம் இருக்கிறவங்களால தான் மற்றவங்களும் மாறணும், இயற்கைக்கு மாறணும். இது எல்லாருடைய கனவு, இயற்கைக்கு மாறணுங்கிறது. நோய் இல்லாத உணவும் உற்பத்தி பண்ணணுங்கிறது பண்ணணும். ஏதாவது மற்றவங்களுக்கு சொல்லணுனாக்கா நீ தகவலை சொல்லிட்டு. இல்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெமிக்கலாம் யூஸ் பண்ணி நம்ம மண்ணு ஆல்ரெடி போயிடுச்சு. நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சத்து எல்லாமே கெமிக்கல் உரம் தான். ஸோ அதுக்காக தான் இப்போ ஆர்கானிக் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆர்கானிக் இதுக்கப்புறம் வருங்காலமும் ஆர்கானிக் வரது நான் வேண்டுகோளை நான் விதிக்கிறேன். சரி, பரவாயில்ல, சந்தோஷம். இதை மற்றவங்களுக்கும் சொல்லு. கண்டிப்பாங்க. நம்ம முந்திரி, பலா, எல்லா விவசாயத்துக்கும் இது ஏற்றது. அதனால் வந்து இது பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். அப்படி கட் பண்ணி போடுப்பா. நானே ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் பேட்டி 3 வருஷமாக பயன்படுத்த